ஹே கைஸ் மக்களே, எம் மக்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வந்து என்னன்னா, வீட்டில் வந்து சாப்பிட விட மாட்டாங்கல்ல, அதனால தான் வந்து இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு. நாங்கள் ரெண்டு பேரும் திருச்சிரமாக ஓடி ஓடிட்டோம். ஆனால் வெளியே போகிறப்ப டவுட் வந்துச்சு, ஏதோ சாப்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் பார்த்துக்கலாம், வீட்டில் தான் சாப்பிட போடுறேன்னு சொன்னாங்க, வெளியே வந்து சாப்பிட்லாம்ல. ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து நம்ம வந்து இப்போ வந்து வெளியே சாப்பிட வந்துட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து அச்சு நாக் அவுட் பண்ண போகிறோம். நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஆர்வமாக இருக்குது சாப்பிட, லைட்டாக சாப்பிட்டு இருப்போம். சொன்னாங்க பார்த்தியா, நீங்கள் அமைதியாக இருக்கு. என்ன சொன்னால் அமைதியாக இருக்கு, வெளில வந்தவொடனே சொன்னாக்கா வந்து கொஞ்சம் அமைதி அடக்க உடக்கமாக இருக்காங்களா வெளில வந்தவொடனே. ஸோ பார்ப்போம், சாப்பாடு வாங்கி தருவீங்க, அதுக்கப்புறம் போடா வாடான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக பார்ப்போம், சாப்பாடு வந்துட்டோம், பசி சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். சுத்தமாக இருக்காங்களா மேடம்? அடி ஏன் பிளேடும் துவச்சிடு, கொஞ்சம் தொடை தொடை நல்லா தொடை. எல்லாம் பில் சி எல்லாம் பில்லை நீ தான் பே பண்ணணும், பார்த்துக்கோ. தொச்சிட்டியா? வீட்டில் சுத்தமே இருக்க மாட்டா. இப்போ பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக பில்டப் பண்ணுறா பார்த்தீங்களா இவன். சொன்னாக்கா மூட்டில் சிரிப்பை பார்த்தீங்களா? ஓகே கைஸ், ஒரே ஒரு லெக் பீஸ் தான் இருக்கு. லெக் பீஸ்க்கு இப்போ வந்து டாஸ் போடணும். இந்த மாதிரி கேவலமான திரும்ப தேவைன்னா பார்த்துருப்பீங்களா? நாங்கள் வந்து ஒரே ஒரு லெக்கீஸ் தான் இருக்கு. லெக்கீஸ் சண்டை வந்து சிங்கி வந்தா காசு எட்டா டேட்டா எட்டா. ஓகே சரி சரி, போனா போட. நான் தான் டாஸ்ல ஜெயிச்சேன், விட்டு விடு. ஏன்னா லெக் பீஸ் சின்னதாக இருக்குது, நம்மளுக்கு இந்த பீஸ் பெருசாக இருக்குது. சிக்கன் தந்தூரி, இது வந்து மைனஸு, இது வந்து பீட்ரூட்டோ, இது வந்து சாஸு, சிக்கன் ரைஸ், சிக்கன் ஷவர்மா, இது வந்து சப்பாத்தி. ஓகேவா? ஆமாம், அது வந்து சொர்ணாக்கா வந்து தமிழில் பிக் எடுத்துட்டுக்கா. என் வாடி சீக்கிரம் பசிக்கிறீங்க, சாப்பிட்லாம். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஷவர்மா வேணுமா? ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷவர்மா. பெங்களூரில் வந்து எப்பவுமே வந்து அடிக்கடி வந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன் ஷவர்மா. அப்பா ரொம்ப நாள் கழிச்சு இந்த சாவர்மால என்ன அல்டிமேட்னா அந்த மைனஸ் பிளஸ் சிக்கன். மைனஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தனியாக ஃபேன்ஸ் இருப்பாங்க, அதில் நானும் ஒருத்தன். செகண்ட் வெயிட் இல்லாமா ஆர்வமாக இருக்கு. என் மக்கள் இதை பார்த்துட்டு போவான்னு நினைக்கிறேன் வீடியோ போடுறப்போ. ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்டம், குறிக்கோளோட பாஞ்சு குறி வச்சு தாக்குறேன். சாப்பிடுறேன் நல்லா தான் இருக்கு. நமக்கு சோறு தான் முக்கியன்றவங்களாம் ஒரு லைக்கை போட்டு போவாங்க. டக்குனு லைக் வேணும், ஆட்டை போட்டு போவாங்க. ஷவர்மா ஃபேன்ஸ் இட்லி. ஆ முக்கு 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 ஏறி அப்படியா? நீ சாப்பிடல வந்து சிக்கன் ரைஸ். நல்லா புற 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 ரெடி ரைஸ். நெக்ஸ்ட்டு சிக்கன் ரைஸ் பண்ணுவோமா? ஐடிஸ் இருந்தா ஓண்டி போ. ஐஸ் நம்ம பெஸ்ட் எப்படி ஆட்டை போட்டோம் பார்த்தீங்களா? நைஸா? ஏன்னா எனக்கு இந்த விங்ஸு சிக்கனில் வந்து இந்த விங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு டேஸ்ட்டாக அடிக்கடி நிப்பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே, இதை எப்படி எடுத்துக்கணுமா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த மைனஸ் எப்படி டிப் பண்ணிவிட்டு போகலாமா? சரி
ஓ நீ பார்க்க ஆரம்பிச்சியா கருமா செம்மையா இருக்கா அதிகம் மூஞ்சிக்கு ஒரு மாதிரி போனால போகுது நீ செய்யல அதனால தான் செம்மையா இருக்கு தனியா வந்து வாங்கிட்டு வீட்டை வச்சு சாப்பிடலாம் அது வந்து பொட்டாசியம் முடியணும் என்ன சொல்கிற அப்போதான் வீட்டில் வந்து இதுவாக இருப்பாங்க எல்லாம் வந்து நொய் 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 நொய்னு இருப்பாங்க நான் நெக்ஸ்ட் 4.0 ரெடியாக இருக்கியா கைஸ் சிக்கன் ப்ளஸ் தந்தூரி ப்ளஸ் இந்த மைனஸ் நம்ம ரெண்டு பேரும் அனுப்பிச்சு பாரு சோறு கண்டிப்பாக சோறு பட்டார் நம்மளாலே சண்டை வந்துடும் உனக்கு அரிய என்னக்குறா டிஸ்டேஷன் தான் பார்க்க மாட்டேங்க எக்கமா இல்லா எங்க தண்ணி ஊற்றி ஊற்றி பால் ஊற்றி கைஸ் இப்போ வந்து எங்கள் அம்மா விட்டு வந்து நினைக்காதீங்க எங்கள் அம்மா வந்து பியூர் பீர் வச்சு அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் அம்மா விட்டு நீ இதெல்லாம் முடிஞ்சிட்டு வெஜ்ஜு ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் ரெண்டாவது ஒன்று போயிட்டே பாருங்க எனக்கு வேணாம் நீ போட்டுக்கோ போனால் போட்டோம் நல்லா சாப்பிட்டோம் அப்புறம் அந்த காசுக்கு வந்து அடி வாங்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு அடிமை சிக்கும் கைஸ் ரெண்டாவது ரவுண்ட் போயின்னு பாருங்க கொஞ்சம் பொறுமையாக பொறுமையாக தின்னு ரொம்ப நாள் சாப்பிடும் வயிறு ஃபுல்லாக என்ன மாதிரி தெரியுது ஆனால் பண்ணுமா கண்ணு வைக்காதீங்க யாரையும் கண்ணு வச்சீங்கன்னா அதுதான் உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சு கண்டிப்பா வந்து சாப்பிடுவோம் நாங்க வேணாம் நீங்க சிக்கன் சொன்னாலே போதும் சார் சிக்கன் ரைஸ் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் காரம் கம்மி அதுக்குதான் தெரியாது ஆமாம் நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா எங்கள் ஏரியாவில் ஒரு சிக்கன் ரைஸ் ஆடுறது அங்கே போய் வாங்கிட்டு சொன்ன வெள்ளூரில் போய் நல்லா பொறுக்கணும்னு சொல்லிட்டு தான் காலேஜுக்கே போக மாட்டான் சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்து பந்தி பிரியாணி ட்ரை பண்ணலாம் நடிக்கிறா நடிக்கிறா கேமரா அப்போ ஆஃப் பண்ணிட்டேன்னா பாருங்க நைட் சார்ஜ் கொடுத்துருவோம் அமுக்கு 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 ஆ பா எப்படி தின்றா பாருங்க சாப்பிடு
இதோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி.